SRM PR Global Railways Nirvanam Sarbil, Chennai Egmore-il irundhu, Marathiya Manilam, Shiradikku sellum, Mudal Rail Sevaiyai, Perambalur MP Dr. Paarivendhar, SRM Kuzhumba Thalaivar, Ravi Pachamuthu, Aagiyor, Indru Thodangi Vaithanar, Kalvi, Maruthuvam, Saalai Pokkuvarathu Pondra Thuraigalil, Munnani Nirvanamaga Thigalum, SRM Kuzhumam, Tharpozhudhu, Rail Sevaiyilum, Kaal Pathithu Ullathu, Andha Vagaiyil, SRM PR Global Railways Nirvanam Sarbil, Chennai Egmore-il irundhu, Marathiya Manilam, Shiradikku sellum, Mudal Rail Sevaiyai, Perambalur MP-um, SRM பல்கலைக்கழக வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர், SRM குழும தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் சென்னை எழும்பூரில் மலர்தூவியும் கொடியசைத்தும் இன்று தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், இந்தியா மட்டுமல்லாமல் உலகளவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் SRM குழுமத்தின் ஆம்னி பேருந்து சேவைகள் கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த சேவை மீண்டும் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். SRM PR குளோபல் ரயில்வேஸுக்கு 4 ரயில்களை இயக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பதாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர், முதல் ரயில் சேவை சென்னையில் ஷீரடிக்கும், மற்ற ரயில்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். SRM குழுமத்தின் மூலமாக தமிழ்நாடு மக்கள் அனைத்து தெய்வ வழிபாட்டு தலங்களையும் வழிபடுவதற்கு எளிதான வழியை தாங்கள் ஏற்படுத்தி தருவதில் பெருமிதம் கொள்வதாகவும் பொதுமக்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதல் சென்னையிலிருந்து அங்கே ஷீரடிக்கு செல்கிறது. இதையடுத்து மே மாதத்திலிருந்து மற்ற 3 வண்டிகளும் பல பல பகுதியிலிருந்து கன்னியாகுமரி மற்றும் பல பல ஸ்தலங்களுக்கு செல்ல இருக்கிறது. அந்த வகையில் எங்கள் செய்கிற பல தொழில்களில் இதுவும் ஒன்றாக நாங்கள் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த குழுமம் மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனிமேல் எந்த ஒரு ஸ்தலத்திற்கும், தெய்வ ஸ்தலத்திற்கு, எந்த கோயிலுக்கு போவதாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இது செல்வதற்கு இங்கே இந்த ட்ரெயினில் புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அதோடைய சிறப்பு என்னவென்றால், இது போயிட்டோம்னா 10 நாள், அந்த 10 நாளில் போக்குவரத்து, அதே போல் அங்கே தங்குவதற்கு இட வசதிகள், வழிபடுவதற்கு அதற்கான ஏற்பாடுகள், இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக செய்கிறார்கள். ஒரு பேக்கேஜ் மாதிரி இதில் யார் எந்தெந்த கிளாஸில் புக் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் நல்ல உணவு, தூங்குவதற்கான சூழ்நிலை, அதே போல் வழிபாடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது.